Hi friends, hello, Vanakkam. This is Shivaji. Friends, video paathukku munnadi enoda subscribers, viewers, friends ellorkum en manamanda nandrigalai therivichikiren. Again, innor time enoda students ku ellorkum vaazhthukalai therivichikiren. Ungalaoda confidence level vandu super ah work aayidu friends. Neenga endha confusion pannadha illa, neenga enna practice pandringala regular ah adhe pannunga. So ungalaoda vetri kandipa nichayam adhula endha doubt um kedaiyadhu. Ungalaoda entry perfect ah irukudhu, ana practice mattum regular ah pannunga. இப்போ நீங்கள் ஒரு 50 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 10 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது 50 டைமாக பண்ணுங்கள், 50 டைம் 100 டைமாக பண்ணுங்கள், 100, 200, 300 இந்த மாதிரி ப்ராக்டிஸை எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம யூடியூப் லைவ்லேயே கூட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிவிச்சிருந்தேன். இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணலாம், நான் யூடியூப் லைவில் எங்கே வெளியே போனோம் வச்சு 10 மணிக்கு ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் கட் ஆகிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10:40, 10:30 வரலாம் கூட நம்ம யூடியூப் லைவில் இருந்தேன். இன்றைக்கி என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சைடிங் வெயிட்டிங்காக சரி பிரேக் டவுன் ஆகும்னு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியெல்லாம் பிரேக் டவுன் ஆகவே இல்லை. சரி, இதெல்லாம் வேலைக்காகத்தில் நம்ம கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும், ஒன்லி ஃபார் பிரேக் டவுன் செல்லிங்கான வாய்ப்புகள் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைவில் சென்ட் பண்ணியிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் போயிட்டு இங்கேருந்து கூட டவுனாக இருக்கலாம், நமக்கு இந்த இடத்துல கட் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு 1 மணிக்கு பிரேக் டவுன் கிடச்சிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு 12:30 பிரேக் டவுன் கிடச்சிது, 1 மணிக்கு பிரேக் டவுன் கிடச்சிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன எதுக்காக வெயிட் பண்ணுறோம், செல்லிங்காக வெயிட் பண்ணுறோம். அப்போ செல்லிங்காக பிளான் என்ன பண்ணலாம், ஸோ செல்லிங்காக பிளான் என்னவோ அந்த அதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணோம். இப்போது யூடியூப்பில் நிறைய பேர் கேட்டாங்க, சார் இந்த நிஃப்டி வந்து மேலே போயிட்டுக்கு, நம்ம நிஃப்டிக்கான பையிங்கான வியூ பார்க்கலாமா அப்படின்னு. எஸ், நிஃப்டி பையிங்கான வியூ, நோ ப்ராப்ளம். நிஃப்டியில் போய் நம்ம செல்லிங்கான வியூ பார்க்க முடியாது. நிஃப்டி நல்ல புல்லிஷ்னஸில் அப்படி போயிட்டுருக்குது, அதை போய் நம்ம செல்லிங்கான வியூ வந்து பார்க்குறது ரொம்ப டேஞ்சர். மேபி வரலாம், வந்துட்டு திரும்ப வந்து புல் பேக் ஆகிட்டு அகைன் அப்பமும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி லாஜிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இடத்துல வந்து 10 லைன் ட்ராப் பண்ணி பிரேக் டவுனுக்காக வாய்ப்பு பார்க்கணும். ஃபஸ்ட் லெவல் நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல் வரும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல் வந்து ரெண்டாவது லெவல் வரும். ஓகேங்களா? ஸோ அது நிறைய பேர் என்னத்துக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டெலிகிராம் போடுறதுனால வந்து நம்ம வெபினார் கிளாஸ் ஜாயின் பண்ணால் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நிறைய பேர் வராங்க. நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன், நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரே நாளில் கற்றுக்கலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 45 டேஸ் கிளாஸ் உங்களுக்கு ரன் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 45 டேஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு டைம் சரியாயிடும், என்னென்னு தெரிஞ்சுக்கிறது சரியாயிடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் 3 மந்த்ஸ், இந்த 45 நாள் என்ன கற்றுக்கிட்டிங்களோ அதை தொடர்ந்து நீங்கள் 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரேடர் ஆக முடியும். அதுவரை உங்களால் ட்ரேடர் ஆக முடியாது. ஏன்னா சின்ன சின்ன ஏற்கனவே பழைய ஞாபகங்களாக பழைய தப்புகளாக வரும். இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தோன்னே கீழே போகிற மாதிரி தெரியும், ஸ்டாப்லாம் சீட் ஆகிடுமோன்ற பயம் வரும், திரும்ப மேலே போயிடுச்சு ஒரு பயம், இந்த மாதிரி பயம்லாம் சின்ன சின்ன பேனிக்லாம் வரும். இந்த பேனிக்கில் நீங்கள் சரியாக வெளியே வரணும் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி முக்கியம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபின் நிஃப்டி பேங்க் தான் அதே, பேங்க் நிஃப்டி அதே தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கூட சேம் அதே தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எங்கே செல்லிங்கான வியூ பார்க்கலாம் ஈஸியாக சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாம் டெலீட் பண்ணி உங்களுக்கு நம்ம மார்னிங்கில் என்ன சொல்லியிருந்தேன், ரெசிஷன்ஸ் வருது, அந்த இடத்துல செல்லிங்காக ஒரு பிளான் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 42,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் நம்ம வந்து ரெகுலராக லைவ் வரலான்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைவில் இது எத்தனை பேர் வந்தீங்க, கிட்டத்தட்ட வந்து 1000 பேர் வந்தீங்க அப்படின்னா லைக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 250 லைக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன புரியுதுன்னு தெரியல, ஆனால் நமக்கு தேவை என்ன, லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இது அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரெகுலராக வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெசிஷன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் லெவலில் ரெசிஷன்ஸ் ஒர்க் ஆகும், சூப்பரான ஒரு இடம். ஸோ வெயிட் பண்ணி பிரேக் டவுனுக்காக சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள் அப்படின்னா, என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர் அமேசிங், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட என்ட்ரி என்னென்னா, ஒரு சில பயத்தில் வந்து ப்ராஃபிட் சீக்கிரம் புக் பண்ணாங்க, ஒரு சில வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. இட்ஸ் ஓகே. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய என்ட்ரி லெவல் இடம் ஸ்டாப் லாஸ் கொடுக்குற இடம் கரெக்டாக இருக்குது இல்லையா, அதுவரை நீங்கள் சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸான ட்ரேடு நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட நீங்கள் வெற்றியை நோக்கி டச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ, அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.